ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மூணாவது மெனு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மூணாவது மெனு பார்த்திங்கன்னா இமேஜ்னு ஒரு மெனு இருக்குது. ஸோ அந்த இமேஜ் மெனு வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஒரு ஃபுல்லாக தரவு பண்ணிட்டீங்கனாலே கிட்டத்தட்ட நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஒரு 35% நீங்கள் கம்ப்ளீட் பண்ண மாதிரி. ஏன்னா ஒரு இமேஜோடைய ஃபுல் கண்ட்ரோல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் மெனுஸில் தான் இருக்குது. ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுறது, மோட் பண்ணுறது, லெவல்ஸ் பண்ணுறது, கர்வ்ஸ் பண்ணுறது, இதோடைய ஃபுல் ஆப்ஷன்ஸுமே இதில் தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் இந்த ஒரு இமேஜ் ஆப்ஷனை வந்து ஃபுல்லாக நீங்கள் மெம்மரியில் வைக்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த இமேஜ் வந்து நீங்கள் முடிச்சிட்டாலே நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் வந்து ஓரளவு நீங்கள் நல்லா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு இமேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து RGB மோடில் இருக்குது. ஸோ மேலே உங்களுக்கு சொல்லுது, ஸோ ஜான் சாம்பிள் .jpg @50%, ஸோ RGBன்னு சொல்லுது. இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபார்மேட்டில் போய் நான் மோடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மோடில் போய் நான் கிரே ஸ்கேல் கொடுத்தேன்னா இந்த இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக, இப்போ டிஸ்கார்ட் கலர் இன்ஃபர்மேஷன் கேட்கும், ஓகே கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இமேஜ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிடுது. ஸோ நான் எடிட்டில் போய் அண்டோ கொடுக்குறேன், அண்டோ கிரே ஸ்கேல். ஸோ ஒரு எக்ஸ்கியூஸ் எனக்கு கொடுக்குது. ஸோ திரும்ப நம்ம இமேஜில் போயிட்டேன்னா, ஸோ இண்டெக்ஸ் கலர், RGB கலர், ஸோ CMYK கலர், ஸோ நமக்கு என்ன பேஸில் வேணுமோ நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த இமேஜஸ் வந்து இப்படி அந்தந்த மோடுக்கு போய் கன்வெர்ட் ஆகிரும். இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணும்பொழுது இதை நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் பெரிய ஒரு மேட்டர் இல்லை, ஈஸியாக மெமரி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒரு ஃபோட்டோவுடைய ஃபுல் கண்ட்ரோல்ஸும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே வரப்போகுது. ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா லெவல், ஒரு இமேஜோட லெவல், அதாவது கலர் லெவலை நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஷேடோ, ஸோ சென்ட்ரலில் இருக்கிறது வந்து மிட் டவுன்ஸ், ஸோ ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஹைலைட். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஷேடோவை நான் இப்போ ரைட்டில் கொண்டு போனேன்னா, ஸோ ஷேடோ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ லெஃப்ட் சைடில் வந்தோன்னா அந்த ஷேடோ வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதே பேஸில் தான் மிட் டோன்ஸும். ஸோ ஒரு ஃபோட்டோகிராஃபி ரொம்ப டார்க்காக இருக்குன்னா அதை நம்ம கொஞ்சம் பிரைட் பண்ணுறக்கு, அந்த லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறக்கு இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இமேஜில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட், ஆட்டோ லெவல்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லெவல்ஸ் வந்து மேனுவலாக நம்ம பண்ணணும். இப்போ ஸோ ஆட்டோ லெவல்ஸ் பார்த்திங்கன்னா அதுவே ஆட்டோவாக எடுத்துக்கும். ஸோ இந்த இமேஜுக்கு எவ்வளவு தேவைன்னு உள்ளது, அது சில இமேஜஸுக்கு வந்து அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். சில இமேஜஸுக்கு வந்து லைட்டாக ஒரு 2%, 3% கன்வெர்ட் பண்ணி அதோட விட்டுரும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆட்டோ கான்ட்ராஸ்ட், இப்போ இந்த இமேஜுக்கு எவ்வளோ கான்ட்ராஸ்ட் தேவையோ அவ்வளோ கான்ட்ராஸ்ட் வந்து அது அப்ளை ஆகும். ஸோ இப்போ இந்த இமேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா சும்மா மைன்யூட்டாக 1%, 2% தான் ஆகுது. ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியலை உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி ஆட்டோ கலரிங், ஸோ இந்த இமேஜுக்கு தேவையான கலரை அதுவே அப்ளை பண்ணிக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த இமேஜோட கம்ப்யூட்டர் கலர் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த கலர் வந்து நமக்கு டிஃபால்ட்டாக செட் ஆகாது. ஸோ நம்ம மேனுவலாக நம்ம செட் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ இமேஜில் போய் கண்ட்ரோல் செட் கொடுத்துருக்கேன். ஸோ சில இமேஜஸுக்கு வந்து இந்த ஆட்டோ கான்ட்ராஸ்ட், ஆட்டோ கலர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு செட் ஆயிரும். இந்த நார்மலாக பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கேமராலேருந்து எடுக்கிற படம் கொஞ்சம் டல்லாக இருக்கும், கலரிங்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலரிங் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கர்வ்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கர்வ்ஸ் ஆப்ஷன் வந்து நம்ம ஒரு இமேஜ் ஒர்க் பண்ணோன்னா 90% இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஸோ இதே தான் உங்களுக்கு சேம் ஆப்ஷன் தான், உங்களுக்கு ஷேடோ மிட் பாயிண்ட் ஹைலைட் பேஸில் தான் இருக்கும். ஸோ இப்போ இதை நான் இப்படியே மேலே நான் தூக்குறேன்னு வைங்க, ஸோ இந்த இமேஜ் வந்து டோட்டலாக எனக்கு வந்து மாறுது, ஈவனாக உங்களுக்கு மாறும். ஸோ மூணு ஆப்ஷன்ஸும் சேர்ந்து மாறுது RGB பேஸில். இப்போ இதே தான் நான் கீழே கொண்டு வந்தேன்னா ஃபோட்டோ வந்து டார்க் ஆகுது. ஸோ ஒரு இமேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்கேன் பண்ணுற இமேஜ் இந்த மாதிரி டார்க்காக இருந்ததுன்னா அப்படியே நீங்கள் கர்வ்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் இப்படி மேலே ஃப்ளிப் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கலரிங் வந்து லைட்டிங்கை அது வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து கலர் பேலன்ஸ். இந்த கலர் பேலன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணுற இமேஜஸும் சரி, உங்களுக்கு கேமராவில் இருக்க இமேஜஸும் சரி, கண்டிப்பாக கலர் கரெக்ஷன் பண்ணணும்.
ஸோ எவ்ரி டோனிங்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேடோஸ், மிட் டவுன்ஸ், ஹைலைட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நான் இந்த ரெட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இமேஜில் வந்து ரெட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த இமேஜில் நான் க்ரீனை இன்க்ரீஸ் பண்ணேன், க்ரீன் இமேஜ் ஆகுது. ஸோ நான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆப்ஷன் வந்து சொல்லி கொடுத்துறேன். பட் உங்களுக்கு அந்த கலர் க்ரியேட்டிவிட்டி எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தான் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே நீங்கள் சொல்லணும், ஓகே இதில் வந்து மெஜந்தா வந்து கொஞ்சம் ஓவராக தெரியுது, ஸோ கொஞ்சம் மெஜந்தா கம்மி பண்ணலான்னு உள்ள ஐடியாஸ் வந்து நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஐடியாஸ் வந்து நீங்கள் நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இந்த கலரிங் பேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போவுமே இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோ வந்து கூடி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லோ குறைக்கணும்னா கொஞ்சம் ரெட்டு, ஸோ மெஜந்தா ஏற்றிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு எது தேவையோ அதை நீங்கள் இந்த கலர் பேலன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ பிரைட் கான்ட்ராஸ்ட், நம்ம இங்கே ஆட்டோ கான்ட்ராஸ்ட் தான் பார்த்தோம், இப்போ பார்த்தீங்கன்னா பிரைட் கான்ட்ராஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை இன்னும் நம்ம பிரைட் பண்ணிக்கலாம். ரைட்டில் கூட்டினீங்கன்னா பிரைட் இமேஜை கூட்டிக்கலாம், இங்கே குறைச்சிங்கன்னா பிரைட்டை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதில் உள்ள வித்தியாசம். அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட், கான்ட்ராஸ்ட் கூட்டினீங்கன்னா ஓவர் கான்ட்ராஸ்ட் ஆகும், லெஃப்ட் சைடில் போட்டிங்கன்னா கான்ட்ராஸ்ட் கம்மியாகுது. ஸோ அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், அட்ஜஸ்ட்மெண்டில் வந்து ஹியூ சேச்சுரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு நிறைய சந்தர்ப்பங்களில் யூஸ் ஆகும். ஸோ ஹியூன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹியூவை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக அதுவே ஒரு கலர் வந்து ஜென்ரலாக டோட்டலாக உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இமேஜஸ்லாம் நீங்கள் நிறைய சினி போஸ்டர்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு இமேஜை வந்து க்ரீன் கலரில் வைக்கிறது, ப்ளூ கலரில் வைக்கிறது, இந்த மாதிரி இமேஜஸ்லாம் பார்ப்பீங்க. ஸோ இந்த ஹியூன்னாலே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து நம்ம கலர் மாத்திரை தான். ஸோ சேச்சுரேஷன் வந்து வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் சேச்சுரேஷன் ஜீரோ லெவலில் வந்து வரேன். சேச்சுரேஷனை நீங்கள் மைனஸில் வச்சிங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிரும். ஸோ அப்படியே இப்போ சிலவங்க ஒர்க் பண்ணாங்க கேட்பாங்க, ஒரு 1950 எடுத்த ஃபோட்டோ கலரிங் வேணும் எனக்குன்னு கேட்கும்பொழுது, இப்போ பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷனை நான் நார்மலாக வைக்க நேரம் இது ஒரு ஈஸ்டர்ன் கலர் பேஸில் இருக்கும், அதாவது அந்த பழைய கால சினிமாஸில் கலர் பார்ப்பீங்க இல்லையா. ஸோ அப்படியே நான் சேச்சுரேஷனை இன்க்ரீஸ் பண்ணேன்னா ஸோ இப்போ இருக்க கலர் ஃப்ளஷ்னஸ் கிடச்சிரும். ஸோ பழைய ஃபோட்டோஸ் வந்து நம்ம இருக்கிற நேரம் சேச்சுரேஷனை கொஞ்சம் கூட்டி ஒர்க் பண்ணோன்னா ஸோ இந்த மாதிரி எஃபெக்டில் நம்ம இன்றைக்கி இருக்கிற ஃபோட்டோஸ் மாதிரி மேனிபுலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தே பார்த்தீங்கன்னா இமேஜில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட், டீசேச்சுரேட். டீசேச்சுரேட் வந்து ஒன்றுமே இல்லை, நான் உங்களுக்கு மோடில் சொன்னது கிரே ஸ்கேல் காமிச்ச மாதிரி. ஸோ டீசேச்சுரேட்னாலே உங்களுக்கு சொன்னேன். ஸோ சேச்சுரேட்டை டீசேச்சுரேட் பண்ணால் பிளாக் அண்ட் ஒயிட்டு. ஸோ கண்ட்ரோல் இசட் கொடுத்து நான் திரும்ப கொண்டு வந்துடுறேன். ஸோ இந்த டீசேச்சுரேட் எப்போ யூஸ் ஆகும்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸை கலர் மாத்திர நேரம் இந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அடுத்த முக்கியமான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் கலர். ஒரு கலரை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கலரை நம்ம அதில் உட்கார வைக்கக்கூடியதான். ஸோ இந்த ரீப்ளேஸ் கலர் கொடுத்தோன்னே இதில் இந்த ஃபஸினஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஸ்கின் டோன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கின் டோனை நான் செலக்ட் பண்ணுறேன்னா இந்த ஸ்கின் டோன் வந்து இங்கே வந்துடுது சாம்பிள். ஸோ இதை இப்போ நான் இங்கே கலர் மாற்றுறேன் பார்த்துக்குங்க. ஆக்சுவலாக இங்கேயே உங்களுக்கு கலர் மாறுது இந்த பாக்ஸில். ஸோ அங்கேயும் ஃபேஸில் கலர் மாறுது. ஸோ இந்த ஸ்கின் டோன்ஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடம் எல்லாமே அந்த டோன்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகுது. ஸோ அந்த ஃபேஸ் ஏரியா வந்து மேக்ஸிமம் நிறைய ஏரியாஸில் இருக்கிறனால டோட்டலாக மாறுது. நான் அது உங்களுக்கு இன்னொரு ஏரியாவை செலக்ட் பண்ணி காணிக்கிறேன். ஸோ ரீப்ளேஸ் கலர், ஸோ ஃபஸினஸ் ஃபஸினஸை ஏற்றிங்க. ஸோ இந்த க்ரீன் கலரை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ க்ரீன் கலரை வந்து நான் வந்து ஹியூ ஹியூனாலே உங்களுக்கு சொன்னேன் கலர் ஆட்டோமேட்டிக்காக மாறுவோம்னா. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் என்ன கலர் வச்சிங்களோ அந்த கலர் வந்து
ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மாறி கொடுத்துரும். ஸோ ரீப்ளேஸோட பயன் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இன்னொரு கலரை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கலருக்கு பதிலாக இன்னொரு கலரை நம்ம ஹியூ சேச்சுரேஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா செலக்டிவ் கலர். ஸோ செலக்டிவ் கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ ரிலேட்டிவ் ஒரு ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரெட்ஸில் வச்சுட்டு நான் ரெட்டே நான் டோன் பண்ணலாம் உட்காந்து. ஆக்சுவலாக நான் ரெட்டுக்குள்ளே நான் மெஜந்தாவை கூட்டிக்கிறேன். ஸோ ரெட்டுக்குள்ளே நான் எல்லோவை கூட்டிக்கிறேன். ஸோ இதில் ஒவ்வொரு இது இருக்கும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நியூட்ரல்ஸில் வச்சேன்னா உங்களுக்கு ஈவனாக எல்லாமே உங்களுக்கு கலரிங் பேலன்ஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இது எது எப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும்னா, ஒரு பழைய ஃபோட்டோஸை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 இயர்ஸுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோவை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ வந்து கலரிங் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த கலரிங் ப்ராப்ளத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு செலக்டிவ் கலரை யூஸ் பண்ணிடுங்க. ஸோ எடுத்துகிட்டு இதில் நீங்கள் நியூட்ரல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நியூட்ரல்ஸில் டியூன் பண்ணிங்கன்னா, ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு அது வந்து உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை புதுமையாக உங்களுக்கு படைச்சி கொடுத்துரும். ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கிரேடியன் மேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த கிரேடியன் மேப் வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த கிரேடியன் உள்ளதை நம்ம ஃப்யூச்சரில் நம்ம டூல்ஸில் பார்ப்போம். ஸோ கிரேடியன்னு வேறு ஒன்றுமே இல்லை, ஒன் கலர் டு இன்னொரு கலர் வந்து மெர்ஜ் ஆகிறது தான் நம்ம கிரேடியன்னு சொல்லலாம். ஸோ இது டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இதோட நம்ம ப்ரீசெட்ஸ் எல்லாம் இங்கே வரும். ஆக்சுவலாக இதில் சிம்பிள்னு ஒரு ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ இந்த சிம்பிளாக செலக்ட் பண்ணிங்கன்னா அதோடைய ப்ரீசெட்ஸ்லாம் வரும். ஸோ இப்போ இதில் என்ன கலர் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கலர் அங்கே வந்துடும், அவ்வளோதான், அது வேறு எதுவும் இல்லை. ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட், இங்கே அதாவது இந்த உங்களுக்கு நெகட்டிவ்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரிங்ஸ் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை தான் கிரேடியன் நம்ம சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட் வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு ஃபோட்டோவை அப்படியே நெகட்டிவ் எஃபெக்ட் காணிக்கிறது தான் இன்வெர்ட்டு. ஸோ இதெல்லாம் சில டைம் நீங்கள் கிராஃபிக் ஒர்க் பண்ணுற நேரம் இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கோம். யூக்கிலைஸ்னு உள்ள ஆப்ஷன் வந்து வேறு எதுவுமே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக ஆக்சுவலாக ஈக்குவலைஸ் பண்ணுது, கலரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் கான்ட்ராஸ்ட்டு லைட்டிங் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணுது. ஆனால் மேக்ஸிமம் அது நமக்கு சிஸ்டத்து கூட வந்து கலர் ப்ரொஃபைல் வந்து நம்ம கண்டிப்பாக மேட்ச் ஆகாது. ஸோ கலர் பேலன்சிங்லாம் நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்டில் போய் மேனுவலாக பண்ணுறது தான் பெட்டர். இந்த இதுக்குள்ளே தான் இருக்குது எல்லாமே. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேரியேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ வேரியேஷன் ஆப்ஷன் வந்து இது ஒரிஜினல் ஆப்ஷன் உங்களுக்கு. ஸோ இங்கே நீங்கள் ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் க்ரீன் கிளிக் பண்ணேன்னா இப்போ கரண்ட் பிக், ஸோ கொஞ்சம் க்ரீன் கூட இருக்குது, ஸோ கொஞ்சம் ரெட்டு கூட்டியிருக்கிறேன், ஸோ கொஞ்சம் மெஜந்தா கூட்டியிருக்கிறேன், ஸோ கொஞ்சம் லைட்டர் பண்ணுறேன், கொஞ்சம் டார்க்கர் பண்ணுறேன். ஸோ இங்கே நீங்கள் எல்லா ஆப்ஷன்ஸையும் ப்ரிவியூ பார்த்திங்கன்னா, இப்போ இதுதான் கரண்ட் பிக். ஸோ நான் ஓகே கொடுத்தேன்னா அந்த கரண்ட் பிக் வந்து இதில் வந்து அப்ளை ஆயிரும் உங்களுக்கு. ஸோ வேரியேஷன் ஆப்ஷன் வந்து நீங்கள் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒரு இமேஜை வந்து வேரியேட் பண்ணி பார்க்குறதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் வேரியேஷன். ஸோ இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த இப்போ இது ஒரு ஃபைல், ஆக்சுவலாக jansample.jpg ஒரு ஃபைல். ஸோ இதே ஃபைலை நான் டூப்ளிகேட் பண்ணணுன்னா, ஸோ இமேஜில் போய் டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தோடனே அதில் உங்களுக்கு இதே ஃபைல் நேம் வரும், பட் காப்பின்னு ஒரு ஆப்ஷன் வேர்டு ஆட் ஆகும். ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா, ஸோ ஒரே இந்த ஃபைல் வந்து கூட ஆட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எத்தனை காப்பீஸ் வேணாலும் நீங்கள் டூப்ளிகேட் இதில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இமேஜ் சைஸ். ஸோ இமேஜ் சைஸை நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே இந்த இமேஜ் சைஸ் பாக்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதில் நீங்கள் நல்லா ஒரு விஷயம் கவனிச்சுக்கணும், இதில் கன்ஸ்ட்ரெயின் ப்ரொபோர்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை நீங்கள் டிக் பண்ணிகிட்டே நீங்கள் இதை ஆல்ட்ரு பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் 5 இன்ச் ஆக்குனேன்னா, இந்த ஹைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஈவனாக இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 8 கொடுத்தேன்னா, ஸோ ஹைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இதே டைமென்ஷன் வந்து உங்களுக்கு ஓகே. இப்போ அந்த ஃபைல் பாருங்கள். ஸோ நான் ஓகே கொடுக்குறேன்.
ஸோ இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக உங்களுக்கு பெருசாகிடுது. இப்போ அதே இதை ஸோ இப்போ நான் இமேஜில் போய் ஸோ இமேஜ் சைஸில் போய் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் ப்ரொபோர்ஷனை வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு 4 கொடுக்குறேன், ஆனால் ஹைட் அப்படியே தான் இருக்குது, 12 தான் இருக்குது. அதே நேரம் நான் கன்ஸ்ட்ரெயின்ட் ப்ரொபோர்ஷனை நான் கிளிக் பண்ணேன், ஹைட்டும் ஈவனாக மாறுது. இப்போ பாருங்கள், ஓகே கொடுக்குறேன். ஸோ அந்த ஃபைல் வந்து சுருங்கிடுது. ஸோ அந்த இமேஜ் ரீசைஸ் பண்ணுற நேரம் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் ப்ரொபோர்ஷனை வந்து நீங்கள் முக்கியமாக கவனிச்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் கேன்வாஸ். ஸோ ஒரு இமேஜை ரொட்டேட் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்குது, நான் இப்போ 90 கிளாக் வைஸ் கொடுத்தேன்னா ஸோ அதோடைய ஃபைல் வந்து அப்படியே 90 டிகிரி கிளாக் வைஸுக்கு மாறிடும். ஸோ இதோடைய ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இதில் 180 டிகிரி இருக்குது, 90 இருக்குது, ஸோ -90. ஸோ ஃப்ளிப் கேன்வாஸ் ஹரிசாண்டல், வேறு எதுவுமே இல்லை. இப்போ இது ரைட் சைடில் இருக்குது, இது அப்படியே லெஃப்ட்டில் வந்து ஹரிசாண்டலாக பண்ணணுன்னா ஸோ இந்த ஃபோட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளிப் ஆயிரும். ஸோ லெஃப்ட் சைடு வந்து ஃப்ளிப் ஆயிரும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு மெனுக்குள்ளே நம்ம போகலாம்.